பிரீதியின் சமையலெல்லாம் வந்து ஒவ்வொரு துளி உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 மணி நேரத்துல ஆப்பமாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுக்க போகிறேன். இதை வந்து 1¼ மணி நேரம் நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது பச்சரிசிங்கிறதால கொஞ்சம் சீக்கிரமே நல்லா ஊறிடும். அதுக்கு பிறகு இதை எடுத்து இந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நான் என்னோடய சின்ன மிக்ஸி ஜாரில் 2 டைமாக போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா என் சின்ன மிக்ஸி ஜார் நல்லா மைப்போல் அரைக்கும். அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ரவுண்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைக்கும்போது ஃபஸ்ட்டு சும்மாவே அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மைப்போல் அரைச்சிருங்க. மைப்போல் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி அழகாக வரும். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக அரைக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரிங்க அந்த மாதிரி நல்ல மைப்போல் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு 2வது ரவுண்டு வந்து நம்ம வந்து இந்த மீதி உள்ள அரிசி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுக்கு பிறகு இதே மிக்ஸி ஜாரில் அந்த மீதி உள்ள அரிசியையும் போட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை அரைக்கும்போது என்ன அப்படின்னா, நான் 1¼ கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து புனேயில் இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து மலையாளி ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அதிலிருந்து நான் இதே மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ வந்து 1¼ கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இதில் வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்ப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம். ஏன்னா அது சர்க்கரை சேர்க்கும்போது என்ன அப்படின்னா, சும்மாவே ஆப்பம் மட்டும் செஞ்சு அப்படியே வெறும் ஆப்பம் கூட நம்ம சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும் தேங்காய்லாம் சேர்த்ததால். இப்போ இதையே அந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தா, ஏன்னா ஏற்கனவே நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். அவங்க வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருப்பா, அப்போ கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு அவள் போனாலும் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து சர்க்கரையை வச்சு தான் நிறைய கொடுப்பாங்க. பஞ்சசாரா வேணுமா மோளே அப்படிம்பாங்க என் பொண்ணு. அதனால் ரொம்ப பெருசாக தண்டியுமே பஞ்சசாரான்னு தான் சொல்லுமே தவிர சர்க்கரைன்னு அவளுக்கு சொல்லவே தெரியாது. சீனிங்கனாலும் தெரியாது, சர்க்கரைனாலும் தெரியாது. அதுக்கப்புறம் அதிலேருந்து 2 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது ஈஸ்ட்டு சேர்த்து அரைச்ச அந்த மாவு தான், ட்ரை ஈஸ்ட்னு கடையில் கிடைக்கும், நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி அந்த ஊற்றி வச்சுருக்க அந்த இதை நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த கூழு காய்ப்போம்ல அந்த மாதிரி பதத்துக்கு இது வந்துடும். இதை வந்து விடாமல் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இடையில விட்டீங்க அப்படின்னா கெட்டியாகிரும், அப்புறம் முடிச்சு முடிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வந்து நம்ம ஆற வச்சு கொஞ்சம் தான் அது உள்ளே சேர்க்க போகிறோம். 2வது அந்த மாவில் சேர்க்க போகிறோம். அப்போ வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பமும் வந்து ஈவனாக வராது அதுக்கு தான். அதனால் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஓரளவு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து யாராவது கெஸ்ட் இப்போ வீட்டுக்கு வராங்க திடீர்னு அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் இதை போட்டுக்கோங்க. அதுவும் எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது வந்து பொங்க தான் செய்யும். உங்களுக்கு உடனே வந்து அந்த ஈஸ்ட்டு சேர்த்ததால் உப்பிக்கிட்டு வந்துடும் அந்த மாவுலாம். நீங்கள் அப்படி ஈஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் போல் அரைச்சி 1-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு 2வது லாஸ்ட்டாக நீங்கள் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சோடா உப்புக்கு பதில் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கோம், அவ்வளோந்தான். இது ஈஸ்ட்டு ஒன்றும் கெட்டது கிடையாது, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது சாப்பிட்லாம்.
இது நம்ம இந்த பேக்கரி ஐட்டத்துக்கு நம்ம சேர்ப்போம்ல ப்ரெட்டு இந்த மாதிரி, அதுக்கு சேர்க்கக்கூடிய ஈஸ்ட்டு தான். அது ஒன்றும் உடம்புக்கு அவ்வளோவா கெடுதல் இல்லை. நீங்கள் இது சேர்க்கலாம், புளிக்க வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. அப்புறம் என்ன பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். நல்லா எப்படி கெட்டி இல்லாமல் நல்லா கண்டினியூஸாக நம்ம வந்து எப்படி கிண்டுனதால் என்ன பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக அழகாக வந்துடும். இதை வந்து நல்லா ஆற வச்சு, அதாவது ஓரளவு வார்ம் ஆகிற அளவுக்கு வைங்க, அதாவது வெதுவெதுப்பாக இருக்குள்ள அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அதை வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப கூலாகிற அளவுக்கு விட வேண்டாம், நல்லா வெதுவெதுப்பாக இருக்குள்ள அந்த ஸ்டேஜில் நம்ம அதில் எங்கணும். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டு, ஒரு 10 minutes இது வந்து நார்மலாகிடும். கொஞ்சம் வார்மான டைமில் நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். இது நிறைய அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, மாவு அப்படி பொங்கி வழிஞ்சிரும். ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்குதுன்னு, வேலை ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம பாட்டுக்கு அரைச்சி உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈஸ்டோடி இது வந்து படக்குன்னு பொங்கி எல்லாம் கவுந்து ஃப்ரிட்ஜெலாம் வம்பாக போயிடும். அப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம்ல அந்த மாவையும் இதோடி சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து என்ன அப்படின்னா, இது கெட்டியாக இருக்கும், நீங்கள் கெட்டியாக கூட ஆப்பஞ்சு விடணுன்னாலும் சுட்டுக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். எங்கள் என் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்காது, நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக இருந்தால் தான், தோசையாக இருந்தாலும் ஆப்பமாக இருந்தாலும் பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கேன், நீங்களும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கூழு மாதிரி காய்ச்சி இதில் சேர்த்துருக்குள்ள அதே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இதில், அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா அதனால் பார்த்து ஓரளவு பதத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மெல்லிசாக விடணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் கூட இந்த ஆப்பத்தை நம்ம சுடலாம், நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி அழகாக வரும். இது பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். நீங்கள் வந்து வெதுவெதுப்பாக அந்த கூழு மாதிரி காய்ச்சல்ல அதை வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கேன்னு பாருங்கள் எப்படி பொங்கி நிற்கிதுன்னு. நல்லா நிறையா பொங்கி வந்துடும் உங்களுக்கு. இது வந்து உடனே ஒரு 2 மணி நேரத்தில் கரெக்டாக அந்த மாவு வந்து உங்களுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு 1.25 மணி நேரம், அப்புறம் இது ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் இதுவும் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆப்பமாக போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட ஆப்ப சட்டி வந்து வம்பாக போயிடுச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதனால் நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் ஊற்ற போகிறேன். இது நான்ஸ்டிக் ஐட்டத்துலேயும் ஊற்றும் போது ரொம்ப சூடு வச்சுட்டு நீங்கள் ஊற்றிடாதுங்க. ஏன்னா ஊற்றும் போது என்ன ஆகும்னா, நடுசில் நம்ம மாவு ஊற்றுனோன்னா அது வந்து வெந்துடும். வெந்துட்டு நம்ம இப்படி சுற்றி விடுறதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அது அப்படி நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் அப்படி அங்கங்கே உருண்டுக்கிட்டே வரும் அந்த மாவு. அதனால் கொஞ்சம் 3/4 அளவு சூடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். நான்ஸ்டிக்கில் மட்டும்தான், மற்றபடி ஆப்பா இது நீங்கள் இரும்புலலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நான்ஸ்டிக்குங்கிறதால சொன்னால் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலலாம் நல்லா லைட்டாக அப்படி கருகிற மாதிரி வரும்ல, லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்கள், நான் மெல்லிசாக விடாதால தான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். திக்காவும் நான், எனக்கு வந்து திக்காக பிடிக்கும், குழந்தைங்களுக்கு வந்து மெல்லிசாக விட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி விடுதேன். இப்படி நீங்கள் சுற்றி விட்டுட்டு ரொம்ப சூடு வச்சு நான்ஸ்டிக்கில் மட்டும் போட்டுறாதீங்க, அது அப்படி உடனே அது சூடாகி அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு 2 ஆப்பம் அப்படி ஓடிட்டு, அந்த அனுபவ சுத்தத்தை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இந்த பாருங்கள், நல்ல அழகாக பபிள்ஸ் மாதிரி வந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன், அதை பாருங்கள். கரெக்டாக 2 மணி நேரத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் அவசரமாக வராங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, தோசை மாவுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அரைச்சி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க, வம்பாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஈஸ்ட்லாம் போடுறோன்னா நம்ம அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே காலி பண்ணிடணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஆப்ப மாவு அரைச்சி நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மல் ஆப்ப மாவு அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுற நேரம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு வேணும்னா நம்ம போட்டு பண்ணிக்கலாம். இது ஈஸ்ட்டு சேர்த்துருக்கதால நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை இப்போ பிச்சு காமிக்க பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.